அது மட்டுமா? செல்வம் பாக்கியத்தோட பையனே இல்ல, மூத்ததாரத்தோட பையனா. அந்த உண்மையை நம்ம யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய மோசடி பித்தலாட்டம். அந்த குடும்பம் ஒரு கேடு கெட்ட குடும்பங்கிறதுக்கு இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? அதாம்மா, இங்க இருக்கவங்களுக்கு உண்மையை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. உள்ளதை தானே நம்ம சொல்றோம். ஆனா ஏதாவது காரண காரியத்தை சொல்லி கட்சி கட்டிட்டுல பேசுறாங்க. இத்தனை நாளும் இங்க இருக்கவங்களாம் என் மேல நம்பிக்கை இல்லாம இருந்தாங்க. இப்போ என் பொண்ணு என் மேல நம்பிக்கை இல்லாம தானே என்ன விட்டுட்டு போயிட்டா. இவங்க எல்லாருமா எதோ அவகிட்ட சொல்லி என் பொண்ணை எனக்கு எதிரால மாத்திட்டாங்க. அந்த வகையில இவங்க எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்க. அநியாயமா உங்க பேச்சு கேட்டு ஏமாந்துட்டாளே, அதை நினைச்சது எனக்கு கவலையா இருக்கு. அம்மா என்னமா சும்மா அர்ச்சனா ஏமாந்துட்டா ஏமாந்துட்டான்னு சொல்லிட்டே இருக்கீங்க? இவ்வளவு நாள் ஏமாலியா இருந்த அர்ச்சனா இன்னைக்குதான் புத்திசாலித்தனமா ஒரு முடிவு எடுத்து அவ வாழ போயிருக்கா, அதை புரிஞ்சுக்காம நீங்க புலம்பிட்டே இருக்கீங்க. அப்போ இத்தனை நாள் நான் தான் அவ வாழ்க்கை கெடுத்தேங்கிறீங்களா? சிவகாமி, எது எப்படியோ நடந்ததெல்லாம் விடு. ஒரு வருஷம் கழிச்சுதான் நம்ம பொண்ணு மாப்பிள்ளையோட வாழணும்னு இருக்கு, அது இப்ப நடந்துருச்சு. சம்பந்த வீட்டுல வேற மாப்பிள்ளைய ஒதுக்கி வச்சுட்டாங்க. இந்த நேரத்துல போய் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, நாங்க இருக்கோம் அப்படின்னு ஆறுதல் சொன்னாதானே அவரும் தைரியமா இருப்பாரு. சரி வா, கிளம்பு, போயிட்டு வந்துருவோம். அப்பா நீங்க சொல்றதாப்பா கரெக்ட். அம்மா, நாம தான் இந்த மாதிரி நேரத்துல மாப்பிள்ளைக்கு தைரியம் சொல்லணும். நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒன்னும் மானம் கட்டு போய் அங்கெல்லாம் வர முடியாது. அன்னைக்கு சொன்னதா இன்னைக்கும் நிமிஷத்துக்கு பேச்ச மாத்திரம் புத்தி எனக்கு கிடையாது. யாய்ஸுக்கும் அந்த வீட்டு வாசப்படைய மிதிக்க மாட்டேன்னா மிதிக்க மாட்டேன்தான். இத்தனை நாள் என் முந்தானையே பிடிச்சி சுத்திட்டு இருந்தவ நான் முக்கிய இல்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா, நான் எதுக்காக அவளை தேடி அங்கே போகணும்? நீங்கள் யார் வேணாலும் போங்க வாங்க, என்ன சீர்வரிசை வேணாலும் செய்யுங்க, நான் வேண்டான்ல என்னை கூப்பிடாதீங்க. அவ பிடிவாக இருந்தால் நமக்கு தெரிஞ்சதாச்சே, அவகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. டே வாடா, நாம போயிட்டு வருவோம். சரிப்பா. ஜெயந்தி நீ வரமாட்ட, அம்மாவோட உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு நாங்களும் கிளம்புறோம். என்னங்க நீங்க, அத்தைக்கு அப்புறம் அர்ச்சனாவுக்கு எல்லாமே நான் தானே. அத்தையும் வராம நானும் வராம இருந்தா நம்ம அர்ச்சனா மனசு என்ன பாடுபடும்? அதனால நான் வரேங்க உங்களோட. யார் யார் வரீங்களோ வாங்க, நான் போய் வண்டி கொண்டு வரேன். சொன்னது தப்புடா, நீ ஏன் அந்த வீட்டை விட்டு வெளியில வரணும்? அந்த பொண்ணு பாவண்டா, அது ஏதோ பிரச்சனை இப்ப தீரணங்கிறதுக்காக அப்படி ஒரு வார்த்தை சொன்னிச்சு, அதுக்காக நீ வீட்டை விட்டு எல்லாம் வெளில வராத. டேய், அந்த வீட்டுல இருக்க சின்ன சின்ன பொருட்கள்லாம் நீ கஷ்டப்பட்டு வாங்கினதுரா? சின்ன வயசுல நீ அந்த வீட்டுக்காக கஷ்டப்பட்டு இருக்க, நீ அந்த வீட்டை விட்டு வெளில வரணும். அவங்க எல்லாம் வெளியே போய் சொல்லு, வெளியே போய் சாமான் செட்டெல்லாம் வாங்கி பிழைக்கட்டும், அப்பதான் கஷ்டம்னா என்னன்னு தெரியும். ஆமா செல்வம், சிவா சொல்றதா கரெக்ட். இத்தனை நாளா கஷ்டம்னு வந்தா அது என்னோட போகட்டும், அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு பார்த்து பார்த்து நீ செஞ்சதுக்கு அவங்க சரியான பரிசு கொடுத்துட்டாங்க. விஷயத்த கேள்விப்பட்டதும் அவங்களை வீட்டை விட்டே துரத்தலாம்னு தான் வந்தேன், உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யலாம்னு தான் பேசாம வந்துட்டேன். இப்ப நீ சரியின்னு சொல்லு, அவங்களை இன்னைக்கே வீட்டை விட்டு துரத்திடலாம். அப்புறம் என்னடா, அவரே சொல்லிட்டாரு, நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, இப்பே போய் அவங்க எல்லாம் வெளில அனுப்புறேன். வெளில போய் கஷ்டப்பட்டதா அவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். இல்லடா, அவங்க என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்கிறதுக்காக அவங்கள வீட்டு விட்டு வெளில அனுப்புறதோ இல்லை அவங்க கஷ்டப்படணும்னு நினைக்கிறதோ தப்புடா, அது என்னோட நோக்கமும் கிடையாது. அப்படியே அவங்க நாளைக்கு வீட்டு விட்டு வெளில போய் கஷ்டப்பட்டாலும் அது என்னால் தாங்கிக்கவே முடியாது. மற்றவங்கள விடு, ராணி பாவண்டா, அவ என்ன பண்ணுவா? என்னைக்கு இருந்தாலும் அவள் தான் என்னோட தங்கச்சி, நான் தான் அவளோட அண்ணன். அந்த உறவை யாராலையுமே மாற்ற முடியாது. இவங்களோட சேர்ந்து பாவம் ராணியும் ஏன் கஷ்டப்படணும்? அப்படி அவ கஷ்டப்பட்டா அதை நல்லா தாங்கிக்கவே முடியாது. அதனால அவங்க அந்த வீட்டுல இருக்கிறதா முறை. பாத்தீங்களா, பாத்தீங்களா, அவனை நாம ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம், இந்த நிலைமையில அந்த குடும்பத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். இல்ல சிவா, செல்வ சொல்றதுதான் சரி. என் வயசு அனுபவம் இதையெல்லாம் மறந்துட்டு நானும் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஆனா இந்த நிலைமையிலும் இவ்வளவு அவமானத்துக்கு அப்புறமும் அவன் எவ்வளவு தெளிவா யோசிச்சிருக்கான் பாத்தியா? சரி, ஒன்று பண்ணுவோம், அவங்க அந்த வீட்லேயும் இருந்துட்டு போகட்டும். இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கப்புறம் நீயும் அர்ச்சனாவும் அங்கே இருக்கிறது சரிப்பட்டு வராது. ஏற்கனவே இந்த வீட்டில் நீங்கள் பால் காய்ச்சினது காய்ச்சினதாகவே இருக்கட்டும், நீயும் அர்ச்சனாவும் இங்கே வந்து குடும்பம் நடத்துங்க, அதனால் அர்ச்சனா வீட்லேயும் சந்தோஷப்படுவாங்கல்ல.
அதுவும் தப்புதான் பெரியப்பா. அப்ப என்னதான்டா பண்ண போற? நான் அந்த வீட்லயே தான் இருக்க போறேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்லயே இருக்க போறியா? உன்னை திருத்தவே முடியாதுரா. கோவப்படாதுரா. இப்ப கூட நான் அங்க இருக்கிறேன்னு சொல்றதுக்கு காரணம் ராணிதான். அந்த வீட்டுல இருக்கிறவங்க ராணிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொறுப்பும் கிடையாது. அதனால ராணி இப்பதான் படிச்சுட்டு இருக்கா. அவ படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போட்டோம். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து இந்த ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஜாம் ஜாம நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். தாலி அவ கழுத்துல ஏறினதான் நான் மண்டபத்தை விட்டு அப்படியே வெளில போயிடுறேன். அது வரைக்கும் நான் அந்த வீட்டுல தான் இருப்பேன். இவன் திருந்த மாட்டாங்க, இவன் திருந்தவே மாட்டான். இவ்வளவு சொல்றோம், திரும்பவும் அந்த குடும்பத்தை பத்தியே கவலைப்படுறான் பாருங்க. அவசரப்படாதரா, நான் அந்த வீட்டுல தான் இருப்பேன்னு சொன்னேன்னே தவிர அவங்களோட சேர்ந்து இருப்பேன்னு சொல்லலையே. என்னடா சொல்ற? ராணிக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் நானும் அர்ச்சனாவும் அந்த வீட்லேயே தண்ணி கொடுத்தனும் நடத்த போகிறோம். வீடு ஒன்று தான், கொடுத்தனும் ரெண்டு. செல்வம், உன்னை நினைச்சா எனக்கு பெருமையாக இருக்கு. என் வளர்ப்பு வீண் போகலை. சிவா ஐயா, இவன் தண்ணி கொடுத்தனும் போகிறதுக்கான ஏற்பாடு. சரிங்க, நீங்களும் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க பெரியப்பா. இல்லைப்பா, நான் அந்த வீட்டு படியை மிதிக்கிறது இல்லைன்னு நேத்தே முடிவு பண்ணிட்டேன். நீ எங்கே இருந்தாலும் இந்த பெரியப்பாவோட ஆசி உனக்கு எப்பவும் இருக்கும். சரி, நீ போய் ஆக வேண்டியதை பாருப்பா. போப்பா. வரேன் பெரியப்பா. வரேன் யா. டிஃபன் ரெடியா? சட்னி அரைக்கணும், இன்னும் 5 நிமிஷத்துல ரெடி பண்ணி. சீக்கிரம் ரெடி பண்ணு. அத்தை, காஃபி குடிக்காம அப்படியே வச்சிருக்கீங்க, ஆறி போயிடுச்சு. இந்த வேற காஃபி கொண்டு வரவா? அத கொண்டு போய் கொட்டிட்டு கழுவி வைப்போ. பாத்திரங்களா செல்வம்? புது பாத்திரமா? வாங்கண்ணா. என்ன இதெல்லாம்? ஸ்டவ், சமையலுக்கு தேவையான பாத்திரமா? அது நீ செல்வமா, இனிமே இதே வீட்டுல தனியா குடுத்தனம் பண்ண போறீங்க, அதுக்கு தேவையான பாத்திரங்கள் தான். செல்வம், என்னப்பா செல்வம், இந்த வீட்டிலே இருந்துட்டு தனியாக கொடுத்தனம் பண்ண போறியா? ஆமாம், நாங்கள் யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம். யாரும் எங்களையும் எந்த தொந்தரவும் பண்ண வேண்டாம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்குறோம், மற்றவங்களும் அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோம். ராணி, தண்ணி எடுத்து வை, தலை முழுகணும். செல்வம், அர்ச்சனா, உன் பேச்சை கேட்காம இந்த முடிவு எடுத்துட்டேன்னு தப்பா எடுத்துக்காத. நான் நல்லா யோசிச்சு பெரியப்பாவோட கலந்து பேசிதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? வரும். எல்லாம் நம்ம நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. நீ குளிச்சுட்டு பால் காய்ச்சறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணு. சரி மச்சா, நானும் போய் புனிதாவை கூட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. சரி. டேய், வாடா, வாசக்காலுக்கு குங்குமம் வைக்கலாம். வா. அண்ணா, நான் காலேஜ் போயிட்டு வரேண்ணா. அண்ணா, உங்ககிட்ட தான் சொல்றேன், நான் காலேஜ் போயிட்டு வரேன். ஏய்,
என்னடி, நான் தான் நேத்து உங்ககிட்ட சொன்னல நான் தான் அண்ணன்னு கண்டவங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க. வா, நீ வாய மூடு. நீ அண்ணன் இல்லைன்னு சொல்லிட்டா அவர் அண்ணன் இல்லைன்னு ஆயிடுமா? என்னைக்கா இருந்தாலும் அவர் அண்ணன் தான், அதை என்னால மாத்த முடியாது. ஏண்டி எரும மாடு, என்ன அவங்கிட்ட வாய்க்கு வாய் பேசிட்டு இருக்க? அண்ணன் சொல்றத கேட்க மாட்டியா? அறிவில்ல உனக்கு, மனுஷனா பிறந்தா சூடு சொர்ண இதெல்லாம் இருக்கணும். ஏய், வாயாடாம காலேஜுக்கு கிளம்பு, போ போடி. நீ சாப்பிடுப்பா. சாம்பார் ஊத்து. அர்ச்சனா, பால் கிழக்கு பக்கம் பொங்கிருக்கு. இனிமே உன் வாழ்க்கையில எல்லாம் சந்தோஷமா தான் நடக்கும். செல்வம், சாமி நல்லா வேண்டிக்க, இனிமே உன் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் நினைச்சிருக்கோம். எனக்கும் ஒரு டம்ளர் பால் கிடைக்குமா? நானும் உங்களில் ஒருத்தனா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். காலையிலேருந்து செல்வத்துக்கிட்ட எவ்வளோ பேசி பார்க்குறேன், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான். செல்வம், உங்கள் அப்பன் கையாலாகாதவன் தான்ப்பா, ஆனால் கருங்காலி இல்லை. ஆமாம், மாமா மேலே எந்த தப்பும் இல்லை. நேத்து நடந்த சம்பவத்துக்காக அவர் எவ்வளவு பிரச்சனை பண்ணாரு தெரியுமா? இத அவருக்கு கொடுக்கட்டா? கொடு. இந்தாங்க மாமா. நல்ல வேலைப்பா, அப்ப மேல பாசம் இல்லாம வெறுத்து ஒதுக்கி விடுவோன்னு பார்த்தேன். என் வயித்துல பாலை வத்துட்டப்பா. பூங்காவனம், இதா வரேன். நீங்களா? வாங்க. என்ன பூங்காவனம், வேலைக்கு போறனா சரியான நேரத்துக்கு போனா தானே அவங்களுக்கு நம்பிக்கை வரும். நீ லேட் பண்ணிட்டு இருக்கிய. இதா வந்துடுறேன், சீக்கிரம் வாப்பா. செல்வம், இதே வீட்டில் தனி கொடுத்தனும் பொறுத்தனும் முடிவு பண்ணி பால்லாம் கூட காய்ச்சிட்டேன். இதுக்கப்புறமும் நான் பழையபடி பொறுப்பு இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? அதான் வாட்ச்மேன் வேலைக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணி இன்னைக்கு போய் பார்க்க போகிறேன். எம்மாடி, இந்தம்மா பால் ரொம்ப சூடாக இருக்கு, நான் அப்புறம் வந்து குடிச்சிக்கிறேன், நேரம் ஆச்சு. ஆதி தரம்மாமா, குடிச்சிட்டு போங்க. பரவாயில்லம்மா, காத்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, நான் வரேன். மச்சா, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க, உங்கள் அப்பாவுக்கு பட்ட பிறகு புத்தி வந்திருக்கு. சரி, இப்போ திருந்தினார. சரி, உட்கார் உட்காருமா, பால் குடி. காய்ச்சின பால் அப்படியே இருக்கு, குடிக்கிறதுக்கு யாரும் வரல. அர்ச்சனா, ஒரே வீட்டுல எப்படிமா தனி குடுத்தனோ? வேற வழி இல்ல மாமா, அதனாலதான் இப்படி. நல்ல வேலை நீங்க உட்காருங்கப்பா. பரவாயில்லம்மா, அம்மா எப்படிப்பா இருக்காங்க? இருக்கா அர்ச்சனா? அண்ணா, இந்தம்மா. இந்தம்மா, என்னம்மா இது? இதுல எப்படி ரெண்டு பேரும் குடும்பம் நடத்தி? ஜெயந்தி, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா?
இல்லங்க, அஞ்சு பேர் கூட நிக்க முடியல. இதுல போய் உங்க குடும்பம் நடத்த கஷ்டமா இருக்குமே, அதான் சொன்னேன். மாப்பிளையும் அர்ச்சனாவும் தானே, அவங்க பாத்துக்குவாங்க. மாப்பிள, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, இவ எப்பயுமே இப்படிதான். அர்ச்சனா, எல்லாரும் உட்கறதுக்கு பாய் போடு. மாமா நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. மாமா, மாப்பிள, உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனைன்னு எனக்கு முழுசா தெரியாது. இருந்தாலும் நான் வேணா சம்பந்தியமாட்ட பேசி பார்க்கட்டுமா? வேண்டாமம்மா. எதுக்கு? என்ன மாப்பிள, ரெண்டு நாட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையே பேசி தீர்த்துக்கிறாங்க. குடும்பம்னு இருந்தா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். நான் போய் பேசி பார்க்கறேனே. எனக்கு என்னமோ வேண்டாம் தோணுது. அப்படி சொல்லாதீங்க, நான் போய் பேசி பார்த்துட்டு வரேன். சம்பந்தியம்மா, நல்லா இருக்கீங்களா? நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்திருக்கீங்க, அப்புறம் என்ன என்கிட்ட வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறீங்க? உங்க கோபம் நியாயமானது தான். ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இது உங்க குடும்ப விஷயம், என்ன நடந்ததுன்னு முழுசா எனக்கு தெரியாது. சின்ன சிறுசுங்க இன்னைக்கு பால் காய்ச்சிருக்காங்க. நீங்க அம்மாவா வந்து அவங்களை ஆசீர்வாதம் பண்ண வேண்டாமா? இதை பாருங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க பிள்ளை வந்து நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. யாரு பிள்ளை? அதான் இல்லைன்னு ஆயிடுச்சு. இல்ல, தனியா போகணும், சந்தோஷமா வாழணும், சுதந்திரமா இருக்கணும்னு அங்க பாலே காய்ச்சியாச்சு. எங்கிட்ட வந்து பிள்ளைகளான்னு பேசிட்டு இருக்கீங்க. நீர் அடிச்சு நீர் விலகாத சம்பந்தியம்மா. விலகிடுச்சே, எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க, தனியா போகணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது நிறைவேற சந்தோஷத்துல எல்லாம் இருக்காங்க. என்னமோ நீங்க வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு போங்க. சம்பந்தியம்மா, நீங்க கோவப்படக்கூடாது. பெரியவங்க நாம தான் விட்டு கொடுத்து போகணும். ஏன், சின்னவங்க விட்டு கொடுத்து போக மாட்டாங்களா? எனக்கு தெரியுங்க, இது ஒண்ணு திடீர்னு எடுத்த முடிவு இல்ல. உங்க வீட்டம்மா விதை விதைச்சாங்க, இன்னைக்கு உங்க பொண்ணு அதை நல்லா நிறைவேற்றியிருக்கா. என்ன சம்பந்தியம்மா சொல்றீங்க? என்னத்த சொல்றது? உங்க வீட்டுக்காரம்மா போட்ட கண்டிஷன் என்ன? செல்வம் இந்த குடும்பத்தை மொத்தமா விட்டுட்டு வந்தாதான் என் பொண்ணு சந்தோஷமா இருப்பான்னு சொன்னாங்கல்ல, அதத்தான் உங்க பொண்ணு இன்னைக்கு தட்டாம நிறைவேற்றிருக்கா.